நாம் இப்போ எங்கே வந்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா, உணவு திருவிழா. ஆமாங்க, ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு தான் வந்திருக்கோம். நம்ம ஈரோட்டிலே ஆரம்பிச்சிருக்காங்களே, உள்ளே போய் ரவுண்ட் அடிச்சு சாப்பிட்டு வந்துடலாம். உள்ளே போய் பார்த்தா மெகந்தி ஃப்ரீ, டேட்டோ ஃப்ரீன்னு போட்டிருக்காங்க. நம்மளுக்கு எதுக்கு தேவையில்லாத விம்பு, நம்ம சாப்பிடத்தானே வந்தோம்னு உள்ளே போய் பார்த்தா என்னடா கூட்டமாக இருக்குது, உள்ள சாப்பாடு கிடைக்காமனு உள்ளே போய் பார்த்தா டான்ஸ் மயமாக இருக்குது. என்னடா டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க சாப்பாடு போடுறன்ட்டு அப்படின்னு பக்கத்தில் இருக்கிறன்னு கேட்டால், என்னடா இவ்வளோ கூட்டமாக இருக்குதுங்கிறதுக்கு, இல்லைப்பா தம்பி யாரோ சீஃப் கெஸ்ட் வராங்களாம்மா அதனால தான் இவ்வளோ கூட்டம், ஏன்னா யாராச்சும் வருவாங்களா அப்படின்னு அவரே நம்மகிட்ட மொக்கையை போட்டார். சரி நான் எங்கண்ணா சாப்பாடு போடுறாங்க அப்படின்னு கேட்டதுக்கு, வெளியே போகிறாங்க தம்பி, போய் பார்க்கலையா அப்படின்னு கேட்டாங்க. வெளியே வா அப்படின்னு வெளியே போய் பார்த்தா, என்னண்ணா இந்த பொருள் தான் இருக்குது, எங்கண்ணா சாப்பாடு தம்பி வெளியேனா இங்கே இல்லைப்பா அங்கே போடுறாங்க இப்போ அப்படின்னாங்க. சரி அங்கே போகாமனு போய் பார்த்தா எல்லாம் உட்காந்து சாப்பிட்டு டிவி பாட்டுக்கிறாங்க. அது டிவியானு விட்டு பார்த்தா ஸ்க்ரீனு, என்னடா ஸ்க்ரீனில் ஓட்டிருக்கேன், சரி நம்ம தகுந்த கடைக்கு போவோமே அப்படின்ட்டு போய் பார்த்தா கல் தோசை கடை ஒன்று இருந்துச்சு. என்னங்க அது கல் தோசை, நீங்கள் மீன் வித்துட்டுக்கிறீங்க அப்படின்னு கிடையாது தம்பி, மீன் கடை தான், நீங்கள் தப்பாக வந்துட்டீங்க அப்படின்னாங்க. சரி எவ்வளோ, 160 ரூபாயா, 160 ரூபாய் ஒரு பீஸு, எனக்கு கம்மியான ரேட்டில் கொடுங்க கேட்டது, அது 75 ரூபாய் எடுத்துக்கோ அப்படின்னாங்க. 75 தானா, அப்பவே தந்துடுவீங்களா அப்படின்னு தம்பி, இங்கே இல்லைப்பா அங்கே போகிறாங்க போய் வாங்கிக்கோ அப்படின்னாங்க. சரி ஒரு சீட்டை வாங்கிட்டு அங்கே போய் அந்த அக்காட்ட வாங்கினா, தம்பி சீட்டை கொடு அப்படின்னாங்க, மிரட்டினாங்க. சரி இந்தாக்கா வச்சுங்க நீங்களே, சரி சூடாகுதே அப்படின்னு சொல்லி சாப்பிடுமே அப்படின்னு சொல்லி போட்டு கொஞ்சம் மீனை பிச்சு அப்படியே சட்னி தொட்டு சாப்பிட்டு பார்த்தா செம்மையாக இருக்குது. சரி வாமச்சா நீங்கள் சாப்பிட்டு வீடியோ எடுத்துகிட்டு போகுது அப்படின்னு குறை வச்சுட்டு சாப்பிட்டு வெளியே வந்து பார்த்தா சீஃப் கெஸ்ட் போயிட்டுருக்காரு. ஐயோ புகழன்னு போகிறாரு, ஐயோ பக்கத்தில் நின்று ஃபோட்டோ கூட எடுக்க முடியலையே, என்னடா பண்ணுறது அப்படின்னு போய் பார்த்தா, சரி அவர் வந்தது தான் பார்க்க முடியல, அவர் வந்த காரை வேணால் நம்ம பக்கத்தாலே நின்றுச்சு, அதை வேணால் நானும் பார்த்து நீங்களும் பார்த்துக்கணும்.